உடம்பின் உட்பகுதியில் வரக்கூடிய புண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உதட்டின் உட்பகுதியில் வரக்கூடிய புண், நாக்கில் வரக்கூடிய புண், டோட்டலா இந்த வாயை சுற்றி உள்பகுதியில வரக்கூடிய புண், தொண்டை புண், வயிற்று குடல் புண் அல்லது அல்சர் புண், ஆசன வாயில் ஏற்படக்கூடிய புண். சோ இந்த மாதிரி உடல்ல உட்பகுதியில எந்த இடத்துல புண் ஏற்பட்டாலும் அதற்கு இந்த மூலிகை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எல்லா புண்களையும் மாற்றும் தன்மை அந்த மூலிகைக்கு உண்டு. அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மான் பச்சரிசி செடி அப்படின்னு சொல்லுவோம். அம்மான் பச்சரிசி செடி அப்படின்றது இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா, சோ இதுதான். இது அனைத்து ஏரியாக்கள்லயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. சோ ரோட்டு ஓரங்கள்ல, நீர்நிலை நிறைந்த பகுதிகளில், வயல்வெளிகளுக்கு வெளிப்புறங்கள்ல இந்த செடியை வந்து நீங்க பார்க்கலாம். இதுக்கு ஏன் அம்மான் பச்சரிசி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இதுல இருக்க அந்த பூக்களை வந்து நீங்க பறிச்சு சாப்பிடும் போது பச்சரிசியை சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் வந்து வந்ததா சொல்றாங்க. ஓகேவா, இந்த மூலிகை தான் உங்களுக்கு அனைத்து புண்களையும் மாற்றுவதற்கு உதவி செய்ய போகுது. உடலின் உட்பகுதியில் உள்ள புண்கள் ஆறுவதற்கு இந்த அம்மான் பச்சரிசியில எப்படி சாப்பிடணும் அப்படின்ற முறையை இப்ப நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து அம்மான் பச்சரிசி இலைகள் ஒரு 5-6 இலைகள் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது கூட பாசி பயறு சிறிதளவு நீங்க எடுத்துக்கலாம். பசு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மூணு கலந்த கலவைய நல்லா வதக்கி நீங்க வந்து காலையில உணவுக்கு அப்புறமோ உணவுக்கு முன்பாகவோ நீங்க வந்து சாப்பிடலாம். ஆக மொத்தம் உங்க புண் ஆறும் வரை இதை தொடர்ந்து வந்து நீங்க செய்யலாம். ரொம்ப சீக்கிரமே ஆறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இந்த முறையை ஃபாலோ பண்றது மூலமா கிடைக்கும். ஏன்னா புண்களை ஆற்றுவதற்கான அத்தனை மருத்துவ குணங்களும் இந்த மூலிகைக்கு உண்டு. அதனால டெய்லி காலையில நீங்க இதை வந்து தொடர்ந்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு அல்சர் புண், ஆசலமாய் புண், தொண்டை புண், வாய்ப்புண் இந்த மாதிரியான அனைத்து புண்களும் ஆறுவதற்கு இது ரொம்பவே வந்து உதவி செய்யும். நிறைய பேர் வந்து இதன் மூலமா வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல்லைக்கான வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல குறிப்புடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.